இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5/6/2021. அதே போல் பிளவு வருடத்தில் வைகாசியுடைய 22வது நாள் நாளை தினம். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு சனிக்கிழமை. ஸோ இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக அற்புதமான ஒரு நாள். ஸோ இந்த நாளில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட இந்த விஷயத்தை வீட்டு வாசல், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயங்களை செய்யணும். இதை வந்து செய்கிறதுனால நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மிக அபூர்வமான பல வகையான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த சனிக்கிழமை ஏன் சக்தி வாய்ந்த சனிக்கிழமை, அதே போல் நாளை தினம் இந்த சனிக்கிழமை வீட்டு வாசலில் என்ன செய்யணும், அதே போல் வீட்டு மாடியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான பல தாள்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து நாம் அதை செஞ்சு பயனடைய போகிறோம். ஸோ பலன்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த பலன் வேணும்னு நினைக்கிறவங்க நாளை தினம் மறக்காமல் வந்து வீட்டு வாசலில், வீட்டு மொட்டை மாடியில் இதை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக நான் சொன்னது போல் நீங்கள் எதிர்பார்க்காத நல்லது வந்து நடக்கும். நாளை தினம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளை தினம் இந்த சனிக்கிழமை ஏகாதசியானது வந்திருக்கு. ஸோ இந்த ஏகாதசி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவும் விசேஷமான ஒரு ஏகாதசி. பெருமாளை நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பெண்கள் மெயினாக வணங்குறதுனால இந்த பிரச்சனை நீங்கும் என்று சொல்லப்படுது. அதே போல் வைகாசி மாதத்தில் தேபரையில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்பு. ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வைகாசி மாத வளர்பிற ஏகாதசியில் தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பெருமாள் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கிய அவதாரத்தை வந்து எடுத்தார். அதாவது அந்த அவதாரம் வந்து மோகினி அவதாரம். ஸோ இந்த அவதாரம் எடுத்ததுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்பு என்று சொல்லப்படுது. ஸோ வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, நாளை தினம் வந்திருக்கிறது தேய்பிறை ஏகாதசி. ஸோ தேய்பிறை ஏகாதசியாக இருந்தாலும் கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலன்கள் வந்து வேண்டுவோருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது நாளை தினம் நான் சொல்கிற விஷயத்தை வீட்டு வாசலில், அதுக்கப்புறம் வீட்டு மொட்டை மாடியில் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பெருமாள் வந்து நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்திருந்த நோய்கள்லிருந்து நம்மளை காப்பாற்றுவார் என்று சொல்லப்படுது. அதே போல் உடல் சோர்வு ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா அதை வந்து நீக்குவார் என்று சொல்லப்படுது. மெயினாக பெண்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பெருமாள் வந்து நீக்குவார் என்று சொல்லப்படுது. ஸோ இத்தனை விஷயங்களை வந்து நாம் நாளை தினம் வீட்டு வாசலில், அதுக்கப்புறம் வீட்டு மொட்டை மாடியில் செய்யக்கூடிய பரிகார வழிபாடுனால இத்தனையும் வந்து நடத்துவார் என்று சொல்லப்படுது. ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பல வகையான கஷ்டங்களை பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் மெயினாக வந்து வாட்டி வதைக்கிற நோய். ஸோ அந்த வாட்டி வதைக்கிற நோய்கள்லேருந்து விடுபடுவதற்கு நாளை தினம் ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ உடலில் சோர்வு இருக்கிறவங்களுக்கும் நாளை தினம் பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மெயினாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பல பிரச்சனைகளில் மெயின் பிரச்சனையாக இருக்கிறது அந்த ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு பரிகாரம் வந்து கை கொடுக்கும். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. நாளை தினம் காலையிலேருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ லாக்டவுனில் தான் இருக்கும். ஸோ அதனால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் நாளை தினம் சனிக்கிழமை செய்கிறது இன்னமும் உகந்தது. ஏன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த நாள் சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை யார் ஒருவர் பெருமாளுக்கு முறைப்படி பூஜைலாம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சனி தோஷம் கூட நீங்கும் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாளை தினம் இந்த சனிக்கிழமை ஏகாதசி வந்தது இன்னும் சிறப்பு. அதுவும் வைகாசி மாத தேய்பிறை ஏகாதசி இன்னும் சிறப்பு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக எல்லாமே வந்து நல்லதாக முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு வந்து நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள்.
வைகாசி தேய்பிர ஏகாதேசி நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகாலையில் எந்திரிச்சு நாம் குளிக்கணும். ஸோ குளித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டு வாசலில் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ நாளை தினம் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம் வந்து மாக்கோளம் போடணும். ஸோ அந்த மாக்கோளம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போடணும். பொதுவாக மாக்கோளம் வந்து நம்ம தண்ணியில் நினச்சி போடுவோம், ஆனால் நாளை தினம் அந்த மாக்கோளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உடச்சி அந்த உடச்ச பச்சரிசியை கொண்டு நாளை தினம் கோலம் போடணும். ஸோ இதுதான் வந்து நாளை தினம் வீட்டு வாசலில் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம். பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது வந்து அவ்வளோ ஒரு பலனை வந்து பெற்றுத்தரும். ஸோ நம்ம வாசலில் வந்து போடக்கூடிய அந்த அரிசி மாவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எறும்புகள் வந்து கட்டாயம் எடுத்து செல்லும். ஸோ எறும்புகள் இல்லாமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எறும்புகள் இந்த அரிசி மாவோட வாசத்துக்காக வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எடுத்துகிட்டு போய் அது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தன்னுடைய உணவுக்காக அதை சேர்த்து வைக்கும். ஸோ எறும்போட அந்த இது வந்து அதாவது எறும்பு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பலநூறு ஆண்டுகள் கெட்டு போகாத தன்மை வந்து பெறும். ஸோ இந்த மாதிரி வீட்டு வாசலில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் உண்மையாலுமே நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுமே வந்து தீர்த்திடும். ஸோ கட்டாயம் வந்து இதை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு அதன் பின்னாடி நீங்கள் வந்து நல்லா வீட்டில் தெம்பாக இருந்தீங்கன்னா விரதருங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டு வாசலில் இது போல் செஞ்சுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மாலை வரைக்குமே வந்து விரதம் இருக்கணும். ஸோ மாலையில் பூஜை பெருமாளுக்கு செஞ்ச பின்னாடி அதன் பின்னாடி தான் விரதத்தை முடிக்கணும். அதாவது விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மாலையில் இந்த பூஜையை மட்டும் செய்யுங்க. காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மதியம் ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளுக்கு பூஜை செஞ்சுருங்க. ஸோ மதியம் வந்து சனிக்கிழமை நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏகாதசி வந்ததுனால சனி பகவானுக்கு வந்து நாம் சில இதை செய்யணும். ஸோ சனி பகவானுக்கு உரிய காகத்துக்கு நாளை தினம் உணவளிக்கணும். ஸோ நாளை தினம் உணவளிக்கிறது எல் சாதமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒருவேளை எல் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சமைச்ச சாதத்தை வந்து எச்சுப்படாமல் ஃபஸ்ட்டு காகத்துக்கு வச்சுட்டு அதன் பின்னாடி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாளை தினம் செய்கிறது எப்படி வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். சனிக்கிழமை பெருமாளுக்குரிய இந்த நாளில் நாம் பண்ணக்கூடிய இந்த இரண்டு விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இதை செஞ்சு பயனடைஞ்சதுனால அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. வைகாசி ஏகாதசியில் இந்த பரிகாரம் செய்கிறது இப்படிப்பட்ட பலனை தரும் என்று. அதே போல் நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் வந்து ஒரு படி மேலே போய் அந்த அரச மரத்தடியில் விநாயகர் பாருல, ஸோ அவரை சுற்றிலாம் போடுறது இன்னும் சிறப்பு. ஸோ அங்கே இருக்கிற எறும்புகள்லாம் அதை எடுத்துகிட்டு போய் சேகரிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு பலனை பெற்றுத்தரும். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டு வாசலில் மட்டும் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நாம் இதை வந்து பண்ணலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை ரெண்டு பண்ணிவிட்டு மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சந்திரன் தோன்றின பின்னாடி 6:30 to 7 பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பூஜரையில் பெருமாளுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லார்கிட்டேயும் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு நம்மளால் முடிஞ்ச பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு துளசி தீர்த்தத்தெல்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு பொங்கல் அப்படி இல்லைனா புளியோதரை ஏதாவது வச்சு படைச்சிட்டு பெருமாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏகாதசி பூஜை வந்து நம்ம செய்யலாம். ஸோ பூஜை செய்யும் போது பெருமாளுடைய சகஸ்ராமங்கள் சொல்லலாம், பெருமாளுடைய மந்திரங்கள் சொல்லலாம். ஸோ எது வேணாலும் சொல்லலாம். ஒரு வேளை சொல்ல முடியலனா டிவியில் ஒளிபரப்பு செய்யலாம், இல்லைனா ஃபோனில் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மந்திர ஒளிபரப்பு செய்ய சொல்லலாம். அதாவது ஒளிபரப்பு செஞ்சு கூட வழிபாடு செய்யலாம். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிம்பிளாக இந்த ஏகாதசினால் இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் சொன்னது போல் தீர்க்க முடியாத நோய்கள் தீரும், உடல் சோர்வு தீங்கும், அதுக்கப்புறம் பெண்களுக்கு மாதம் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரச்சனை கூட நீங்கும். ஸோ இந்த அதிசயங்கள் கட்டாயம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை ஒரு நாள் இந்த ஏகாதசியை தவற விட்டுறாதீங்க. நிச்சயமாக நல்ல பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளை தினம் இந்த ஏகாதசியில் என்ன வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி
பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை சரி செய்வதற்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.